வணக்கம், என் பேர் பாக்யராஜ். நான் திண்டிவனத்துலேருந்து வரேன். இப்போ பெயிண்டிங் பெயிண்டராக இருக்கேன் நான். இப்போ நிறைய பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்கேன், நிறைய பில்டிங் வேலை செஞ்சுருக்கிறேன். அங்கே நிறைய ப்ராப்ளம், வாட்டர் பிரச்சனை நிறைய இருந்திருக்காங்க. இந்த கஸ்டமர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லி தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு டைம் நான் சென்னைக்கு வேலைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு இன்ஜினியர்கிட்ட அங்கே போய் நான் செய்யும்போது அவர் சொல்லியிருக்காரு, பில்டிங் டாக்டரும் ஒரு கெமிக்கல் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு கேட்டார். நான் இது யூஸ் பண்ணதில்லை சார் அப்படின்னு சொன்னேன். அவரும் இதனால் பண்ணி பாருங்க என்ன சொன்னார். அப்புறம் என்ன பண்ணேன், சரி நாங்கள் போயிட்டு ஒரு பில்டிங் வேலை செய்யும்போது நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். இந்த கிராக்கிலேருந்து நிறைய பில்டிங் ஓட்ட செவ்வறு பேர்றது எல்லாத்தையும் பண்ணும்போது பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியாது. அப்படி செஞ்சு பார்க்கும்போது நல்லா அது தண்ணி வராமல் க்ளோஸ் பண்ணுது. இந்த கிராக்கில் ஓட்ட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அடைக்கும் போதெல்லாம், அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. அதை கஸ்டமர் கேட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தரமாக தான் இருக்குது, நம்பிக்கையும் தருது எனக்கு யூஸ் பண்ணும்போது. இப்போ எங்கள் ஏரியாலும் போயிட்டு இதை எங்கள் கஸ்டமர்கிட்டலாம் சொல்லி, எங்கள் ரிலேஷன்லாம் சொல்லி, என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி யூஸ் பண்ணி இதை நான் வாங்கி எங்கள் சைடு நான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு யூஸாக தோணுது. இதெல்லாம் நல்லா தரமானதெல்லாம் நான் இதை சொல்ல வரேன். நான் கிராக் ஷாப் இது பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கிராக் செவத்தில் கிராக் இருந்தாக்கா மற்ற கோட்டிங்கோட இது நல்லா இருக்குது. ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டு தேய்ச்சிட்டு பெயிண்டிங் போட்டாலே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. திரும்பி தண்ணி ஊற்றி பார்த்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் அப்ளை வெளியே வந்துடுது. அது ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து நான் ஒரு 6 மாதம் ஆகுது. இங்கே பில்டிங் வேலை செய்யும்போது ஒரு சைடு கூட போய் நான் பார்த்தாங்க, நான் பண்ணியிருக்காங்க, ஒரு சைடில் பண்ணியிருக்கேன். அப்படி அந்த பாத்ரூம் பண்ணும்போது, ஓல்டு பாத்ரூம் தான், அது பண்ணும்போது அது நானும் ஒரு கெமிக்கல் ஃபஸ்ட்டு அடிச்சுனாங்க. அது அடிக்கும்போது அடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு என்ன பண்ணேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்த்தேன். நாங்களே அந்த தண்ணி அடி மேலே அப்படியே நிற்கிது, கொஞ்சம் கூட அப்படியும் போகல அப்படின்னு போல அடி. நம்ம சிமெண்ட் தரையில் வந்து டைல்ஸ் ஊற்றுற அப்படி நிற்கி, டைல்ஸ் ஊற்றுற மாதிரி அப்படி நிற்கிது. அப்படி அதில் இருந்தாலும் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்ரவுண்ட் ஒரு கெமிக்கல் ஒன்று அது சிமெண்ட்டில் கலந்து அடிக்கிறது. அதை அடித்தோடனே அதோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப கொஞ்சம் கூட லீக் ஆக மாட்டேங்குது, லீக்கேஜ் வர மாட்டேங்குது, அவ்வளோ தரமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் நிறைய பேர் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் சொல்லலாம். நான் நன்றி, வணக்கம்.